வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் எயிட்டீன் மண்டே ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன் ஆயிட்டு இப்போ ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் ஃபிஃப்டின் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக பையிங் ட்ரெண்டில் இருந்துட்டு ஃபார்ட்டி தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போய்ட்டு ரிட்டன் வந்து ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ மார்க்கெட் நமக்கு ஆஃப்டர் ஃபார்ட்டி தௌசண்ட் ரிட்டன் டவுன் சைடில் இருக்குது அப்படின்றனால நமக்கு மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கேண்டில் கலரை சேஞ்ச் பண்ணி நமக்கு இன்டிமேட் பண்ணும் அப்படி தான் இப்போ நமக்கு ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு இன்டிமேட் பண்ணிடுச்சு செல் கால் வந்துருக்கு செல் அட் தேர்ட்டி நைன் செவன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ஸோ செல் கால் பார்த்திங்க அப்படின்னா ஜெனெட் ஆயிருக்கு ஆக்சுவலி பை கால் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஆன தேர்ஸ் டே தான் லாஸ்ட் வீக்கில் ட்ரேடிங் டே ஸோ அன்றைக்கே வந்து ஜெனட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பையிங் ட்ரெண்ட் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்டே வந்து இப்போ தான் வந்து மாறி ஸோ அதை கூட நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த செல் கால் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்றனால கேண்டில் வந்து ரெட் கலரில் இருக்குது அதே பையிங் ட்ரெண்ட்னா கேண்டில் க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ அந்த பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ஃபுல்லாக ஆல் கேண்டில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும் ஸோ நமக்கு இது எதுக்காண்டினா யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட்டு வாட்ச் பண்ணும்போதே மார்க்கெட் ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடணும் அப்படின்றக்காண்டி ஸோ இது நீங்கள் ப்ரீவஸ் டேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு ஸோ அந்த பையிங் ட்ரெண்ட் தான் அந்த கண்டினியூஷன் தான் நமக்கு அப்படியே போயிட்டே இருந்து நியூ ஹைலாம் போச்சு தேர்ட்டி நைன் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் அந்த மாதிரிலாம் ட்ரேடிங் வந்து போச்சு பட் இன்னைக்கு மண்டே ஓப்பனிங்கே சூப்பரான ஒரு ஓப்பனிங் தேர்ட்டி நைன் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச்கிட்ட ஓப்பனிங் கொடுத்துட்டு மார்க்கெட் அகைன் ரைஸிங்கில் ஃபார்ட்டி தௌசண்ட் நோக்கி மார்க்கெட் வந்து போக ஆரம்பிச்சிச்சு இந்த ஃபார்ட்டி தௌசண்ட் பிரேக் அவுட் பண்ணால் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாலும் ஒரு டுவல் ஓ கிளாக் அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி தௌசண்ட் ரேஞ்சை ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு ப்ரேக் அட் பண்ணி பெருசாக ஏறல ஜஸ்ட்டு அந்த ஃபார்ட்டி தௌசண்ட் ரேஞ்சை தான் தாண்டிச்சு தாண்ட நெக்ஸ்ட் செகண்டே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் டக் டக்குன்ட்டு டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிச்சு அதில் நமக்கு இப்போ ஒரு ஒன் ஓ கிளாக் இந்த டைமிங்லாம் பார்க்கும்போது அப்படியே மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கினால செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிட்டு ஸோ அதனால் நமக்கு கேண்டில்ஸ் எல்லாம் வந்து ரெட் கலர்ல மாறிட்டு ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்படி தான் இன்னைக்கு நமக்கு பேங்க் நிஃப்ட்டி ஒன் மினிட் சார்ட்டில் ட்ரேடிங் வந்து இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆனது மூவ்மெண்ட் வந்து கொடுக்குது ஸோ இப்போதைக்கு நமக்கு செல் கால் வந்து வந்துட்டு ட்ரேடிங் போகுது தேர்ட்டி நயன் செவன் நைன்ட்டி சிக்ஸில் செல்லுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு இப்போயே தேர்ட்டி நைன் செவன் டொண்ட்டி ஆல்மோஸ்ட்டு ஒரு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் கொடுத்துருச்சுனே வந்து சொல்லலாம் மார்க்கெட் ஜெனரேட் ஆகி ஒரு டூ மினிட்ஸ் தான் வந்து கால் ஜெனரேட் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் செவன் டுவெண்ட்டி இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போகுது நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட்டுன்னு சொல்லி காட்டுறது பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடில் தேர்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி சிக்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் காட்டுது ஸோ அது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பாயிண்ட் தான் மினிமம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ எயிட்டி பாயிண்ட் வருதான்றத மொதல் வந்து பார்ப்போம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மேலே ஆகுது கால் ஜென்ரேட் ஆகி ஒரு டென் மினிட்ஸ் ஆகுதுன்னு கூட சொல்லலாம் இப்போதைக்கு நமக்கு பார்த்திங்கனா எயிட்டி பாயிண்ட்ஸ் மேலே வந்து கிடச்சிருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது தேர்ட்டி நைன் தௌசண்ட் செவன் நைன்ட்டி சிக்ஸ் இப்போ தேர்ட்டி நைன் செவன் நாட் சிக்ஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு ஸோ ஒரு நைன்ட்டி பாயிண்ட் மேலே வந்து நமக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் தான் பெர்ஃபெக்ட்டான ரேஞ்ச் நம்ம வந்து எக்ஸிட் ஆக இருக்கு இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் ஸோ இது கமிங் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகிறது தேர்ட்டி நைன் நைன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் தான் ஸோ இது பார்த்திங்கன்னா த்ரீ எயிட்டி சிக்ஸில் புட் ஆப்ஷனில் வந்து நமக்கு பை கால் வந்திருக்கு வந்தது நமக்கு ஃபோர் செவன்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு வீக்லி புட் ஆப்ஷனும் வந்து ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்கு ஸோ நமக்கு அடுத்த மணி ஆப்ஷனே வந்து நாங்கள் வந்து ஷோ பண்ணியிருக்கோம் ஸோ இது ஆல்மோஸ்ட் அடுத்த மணிகிட்ட தான் வரும் ஸோ இந்த ஆப்ஷன்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி சிக்ஸில் வந்த பை கால் நமக்கு ஃபோர் செவன்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேடிங் வந்து போயிருக்கு நீங்கள் டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கால்ஸ் வந்து ஜெனரட் ஆயிர்ந்திருக்கும் உங்களுக்கு அந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு மெசேஜ் அனுப்புங்க டீடைல்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க பார்க்கும்போது மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் வர கால்ஸ் வச்சே ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ